वारी उलगे और अंदस्त और उयरिय पदवकूर और मनिधने अमदय मुड़ा उदारण प्रदम मंत्री अलग जनाधिपति जनाधिपतो अलग प्रदमोम तैयार आना अगरकोल मटमें सभागे अमार नाम नाम प्रेम मिनिस्टर पुगलो अब आना अमी क्रदम सभे नाम वो अद नमक अमी काम नगड़ा प्रदमर जनाधिपति आवे கோடானகோடி அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அர்ஹமுர் ராஹிமீன் ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதற்கு இந்த சின்னஞ்சிறார்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றான் என்று சொன்னால் அதுலும் இது போன்ற மௌலிது மஜ்லிஸ்களிலே அல்லாஹ் எந்த மஜ்லிஸை விரும்புகின்றானோ அந்த மஜ்லிஸிலே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் இவர்களை பொருந்தி இருக்கின்றான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களை பொருந்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு இதை அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்பிற்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே பொதுவாக சின்னஞ்சிறார்கள் இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்புவார்கள் மதீனா நகரத்திலே கனிந்த பணி படவர்க்கங்கள் கனிந்த படங்கள் முதன்முதலாக வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு அந்த படங்கள் எடுத்து வரப்படும் ஒரு சிறுவர் கூட சொன்னார் அந்த சம்பவங்களை அப்படி எடுத்து வரப்படக்கூடிய அந்த கனி வர்க்கங்கள் கனிந்த படவர்க்கங்கள் வந்து விடுமேயானால் அதை முதன்முதலாக தன்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறியவர்களை அழைத்து தான் முதலிலே கொடுப்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த சிறுவர்களில் இருந்து தான் அதை துவங்குவார்கள் அதனால தான் என்னவோ தெரியவில்லை இந்த மௌலிது மஜ்லிஸும் கூட சின்னஞ்சிறியவர்கள் பெருமா பாலகர்கள் புகழ்கின்றார்கள் அவர்களுடைய நாவிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் வெளி வருகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் அந்த பிள்ளைகளை பொருந்தி இருக்கின்றார்கள் இந்த மஜ்லிஸிலே அவர்களுடைய பொருத்தத்தின் காரணமாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருந்தது அன்பிற்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் இவ்வளவு நேரம் புகழ்ந்தார்கள் அல்லவா அவர்களுடைய நேசம் ஒன்றுதான் எங்கும் பாதுகாக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நேத்து கூட சஜ்ஜாதா பயானல சொல்லும்போது பிஎம் தரகால ஒரு செய்தி சொன்னாங்க உன்கிட்ட எந்த மாதிரியான திறமைகள் இருக்கலாம் எப்படியாப்பட்ட திறமை உன்கிட்ட இருக்கலாம் உன்னுடைய இபாதத்தில் எவ்வளவு பெரிய உயர்வு இருக்கலாம் பெரிய இபாதத் முத்தகி முவஹித் நீ ஆயிரம் சொல்லலாம் ஆனால் அவையெல்லாம் அந்த திறமைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய முன்னால வரும் பொழுது அல்லாஹ் அளவீடு செய்யும் பொழுது அதிலே குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கப்படலாம் அதன் மூலம் உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகலாம் 100 தொழுகை எடுத்துட்டு வர்றீங்க அந்த தொழுகையில 1000 குறைகள் இருக்கலாம் 100 இபாதத்தை கொண்டு வர்றீங்க அதுல 1000 குறைகள் இருக்கலாம் நீங்கள் 100 நன்மைகளை எடுத்து வருகின்றீர்கள் சதகாவை எடுத்து வருகின்றீர்கள் 1000 கொண்டு வர்றீங்க அல்லாஹ் முன்னாடி ஆனால் அதிலே அல்லாஹ் நாடுவானே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கவும் செய்யலாம் அளிக்காமலும் போகலாம் ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்றது நிச்சயமாக இது எந்த காலகட்டத்திலும் இங்கு மட்டுமல்ல நாளைய மஹஷரிலும் கூட நிச்சயமாக ஈடேற்றம் கொடுக்கும் என்று சொன்னால் அந்த முஹப்பத் தான் நிச்சயமாக ஈடேற்றம் கொடுக்கும் அதைத்தான் ஒரு உருது கவிஞர் சொல்லுகின்றார் ஹஷ்ரமே صرف ஹுப்ப நபவி காம் ஆயே ஜலீல் ந தாஅதே ஆயி ந ஜுஹுத் ஆயா ந தக்வா ஆயா உன்னுடைய தக்வாவை நீ நம்பாதே உன்னுடைய ஜுஹுதை நீ நம்பாதே நீ வச்ச நோன்பை நீ நம்பாதே காபாதுனு
உன்னுடைய அமல்களை நம்பாதே. ஆனால் உன்னுடைய கல்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ நேசம் கொண்டுள்ளாயே, அந்த நேசத்தை நீ நம்பலாம். அந்த நேசம் இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றும் நாளைய மறுமையிலே. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மா மன் அஹப்ப, அல் மர்உ மா மன் அஹப்ப, யார் எந்த மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவனுடன் நாளை மறுமையிலே இருப்பான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹஜரத் அனஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் ஹஜரத் அபூபக்கர் செய்த அமலை போன்று நான் செய்யவில்லை, ஹஜரத் உமர் அவர்கள் செய்த அமலை போன்று நான் செய்யவில்லை, பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் செய்தார்களே அவர்களுடைய அமல் நான் செய்யவில்லை, ஆனால் நாளைய மறுமையிலே அவர்களுடன் நிச்சயமாக நான் சொர்க்கத்திலே இருப்பேன். காரணம் அல் மர்உ மா மன் அஹப்ப என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் யாரை நேசிக்கின்றேனோ அவருடன் நாளைய சொர்க்கத்திலே இருப்பான் என்பதாக சொன்னார்கள். நான் அபூபக்கரை நேசிக்கின்றேன், நான் உமரை நேசிக்கின்றேன், நான் கண்மணி நாயகத்தை நேசிக்கின்றேன், அந்த நேசம் என்னை கரை சேர்க்கும் என்று ஒரு சஹாபி சொன்னார்கள் என்று சொன்னால் ஹஜரத் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படியாப்பட்ட சஹாபி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்யறதுக்காக வரும்போது அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. யார் அந்த சஹாபி? 3 மணி ராத்திரில தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் தூங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்வதற்காக வேண்டி, சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அவர்கள் செல்லுகின்ற பொழுது ஹஜரத் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சின்னஞ்சிறுவர், அவர்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஹிதுமத்து செஞ்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் உலு செய்வதற்காக வேண்டி, சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்வதற்காக வேண்டி தண்ணி எடுத்து வச்ச சஹாபி கூட அந்த நேசம் என்னை காப்பாற்றும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அன்பிற்குரியவர்களே, இது போன்ற மௌலிது மஜ்லிஸுகள் நிச்சயமாக வீணாக ஆகாது. நேற்று கூட சொன்னாங்க, அபூ லஹப் குர்ஆன்ல பதுவா செய்யப்பட்டவர். அபூ லஹப் தப்பத் யதா அபீ லஹபி வதப், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அவனுடைய கை நாசமா போட்டும். பெருமானாரை சபிச்சதின் காரணமாக, பெருமானாரின் மீது கல்லெறிந்ததின் காரணமாக யாருடைய கையை அல்லாஹ் சபித்தானோ அந்த அபூ லஹப் கனவுல வந்து சொல்றார் ஹஜரத் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் சொர்க்கத்தில் நான் நரகத்தில் இருக்கிறேன், மிக மோசமான வேதனையில் இருக்கிறேன், ஆனால் திங்கக்கிழமை ஆனால் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் பிறந்தார்கள் என்கின்ற அந்த சந்தோஷமான செய்தியை நான் கேட்கும் போது இந்த விரல் அசைவால என்னுடைய அடிமையை நான் விடுதலை செஞ்ச காரணத்தினால, அந்த என்னுடைய அடிமையை இந்த ஒரே ஒரு விரல் அசைவின் காரணமாக நான் விடுதலை செய்தேன், அந்த ஒரு விரலிலிருந்து சுவையான மதுபானம் எனக்கு கிடைக்கின்றது, ஒரு மதுரமான பானம் எனக்கு கிடைக்கின்றது என்று அபூ லஹப் சொல்வதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி நாம் மகிழ்கின்றோமே, இது போன்ற மேடைகளை அமைத்து அதிலே புகழ் பாடுகின்றோமே, நிச்சயமாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி பாடுறாங்க, ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடி முடிக்கும் போது சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ஸான் அல்லாஹும் அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், யார் பெருமானாரை புகழ்ந்து பாடுகின்றார்களோ அவர்களை பார்த்து அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ் இவர்களுக்கு ரூஹுல் குதுஸை கொண்டு உதவி செய்வாயாக. என்ன காமிக்கிறாங்க, யார் என்னை புகழ்கின்றீர்களோ நான் ஒரு சஹாபிக்கு இங்கே எதிரிலே துஆ செய்கின்றேன், யார் யாரெல்லாம் கியாமத் வரை மௌலிது மேடைகளிலே என்னை புகழ்ந்து கொண்டிருப்பீர்களோ உங்கள் அனைவருக்கும் மலக்குமார்களை அல்லாஹ் உதவிக்கு அழைத்து வந்து செய்ய வைப்பான் என்பதை அந்த ஒரு ஹதீஸின் மூலமாக, ஒரு துஆவின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற மௌலிது மஜ்லிஸுகள் நிச்சயமாக நாம் எல்லாம் கபருக்கு போனதுக்கு பிறகு இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். உண்மையிலேயே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த மௌலிது சபைகளின் மூலமாக இந்த பரக்கத்துகளை கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பங்களிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அபிவிருத்தி செய்வானாக, நம்முடைய நாட்டிலே அல்லாஹ் சுகத்தை ஏற்படுத்தி தந்திருவானாக, நம்முடைய நாட்டிலே ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்துகளை அல்லாஹ் இந்த மௌலிது மஜ்லிஸுகளினுடைய சபையினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நீக்கி வைப்பானாக, எல்லா விதமான பரக்கத்துகளையும் செய்தருள் புரிவானாக. இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய வார்த்தைகளை முடித்துக்கொண்டு இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.